நேற்று நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் முப்படைகளின் தலைமை தளபதி திரு பிபின் ராவத், அப்புறம் அவங்களோட மனைவி, அப்புறம் அவங்க கூட போன 11 இராணுவ வீரர்கள் இறந்து போனது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவங்கள இழந்து வாடுற அவங்களோட குடும்பத்துக்கும் தேனீர் இடைவேளை சார்பாக ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்படி விபத்துலேயோ இல்லை போர்லேயோ துரதிருஷ்டவசமாக இறந்து போகிற இராணுவ வீரர்களின் குடும்பத்துக்கு கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கப்படுற பென்ஷனை தாண்டி ரெண்டு விதமான நிதி கொடுக்கப்படுது. ஒன்று ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஃப்ளாக்டே ஃபண்ட், இன்னொன்று நேஷனல் டிஃபென்ஸ் ஃபண்ட். இது என்னென்ன யார் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ ஸ்கூல், காலேஜு, கவர்மெண்ட் ஆஃபீஸ்லலாம் ஒவ்வொரு வருஷம் டிசம்பர் 7ஆம் தேதி கொடி நாள் அப்படின்னு சொல்லி நாம் கொஞ்சம் விருப்பப்பட்டு காசு கொடுப்போம்ல, அந்த காசெல்லாம் வச்சு தான் போரில் இல்லை விபத்தில் மரணமடைஞ்ச முப்படைகளோட இராணுவ வீரர்களின் குடும்பத்துக்கும் அவங்க குழந்தைங்களோட கல்விக்கும் காசு கொடுக்குறாங்க. இதைத்தான் ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஃப்ளாக்டே ஃபண்ட், அதாவது ஆயுதப்படை கொடிநாள் நிதின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இராணுவத்தில் காயமாகி மாற்றுத்திறனாளியாக இருக்கிற இராணுவ வீரர்களுக்கும் ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கும் இந்த நிதி மூலமாக தான் உதவித்தொகையெல்லாம் போகுது. ஆனால் இது முப்படைன்னு சொல்லக்கூடிய இராணுவம், கப்பல்படை, விமானப்படை வீரர்களுக்கு மட்டும்தான் இந்த நிதியிலேருந்து உதவித்தொகைலாம் போகுமே தவிர, இந்த பாராமிலிட்ரி ஃபோர்ஸ், துணை இராணுவப்படைன்னு சொல்லக்கூடிய பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப் இவங்களுக்கெல்லாம் இதில் வரமாட்டாங்க. ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஃப்ளாக்டே ஃபண்ட் வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சகத்து கீழே வருது. அதே மாதிரி ரெண்டாவது என்டிஎஃப், நேஷனல் டிஃபென்ஸ் ஃபண்ட், தேசிய பாதுகாப்பு நிதி, இதுவும் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்து கீழே தான் வருது. இது எதுக்குன்னா முப்படைகளில் இருக்கிற இராணுவ வீரர்கள் இறந்து போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களோட குடும்ப நலனுக்காகவும் அவங்க குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்காகவும் இந்த என்டிஎஃப்லேருந்து தான் உதவித்தொகையெல்லாம் போகுது. இந்த நிதியை யார் கொடுக்குறாங்க அப்படின்னா, நான் மேலே சொன்ன ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஃப்ளாக்டே ஃபண்ட் மாதிரி இந்த என்டிஎஃப்புக்கும் மக்களாகிய நாம தான் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நிதி உதவி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 1962 இந்த என்டிஎஃப் நிதியை கவர்மெண்ட் வந்து மக்கள்கிட்டருந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த என்டிஎஃப் நிதி கீழே ரிட்டையர்டான இராணுவ வீரர்களின் குடும்பங்களும் கவர் ஆகிடும். இந்த என்டிஎஃப்க்கும் நான் மேலே சொன்ன ஏஎஃப்எஃப் டிஎஃப்க்கும் என்ன வித்தியாசம்னா, அதில் பாராமிலிட்ரி ஃபோர்ஸ் கவர் ஆக மாட்டாங்க. ஆனால் இந்த என்டிஎஃப் கீழே பாராமிலிட்ரி ஃபோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பிஎஸ்எஃப், என்எஸ்எஃப், அதுக்கப்புறம் ரயில்வே பாதுகாப்புப்படை, சிறப்பு பாதுகாப்புப்படை இவங்களோட குடும்பங்களும் இந்த என்டிஎஃப் நிதி கீழே கவர் ஆகிடும். இதை பற்றி ndf.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இராணுவத்தில் உயிரிழந்த ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களின் குடும்பத்துக்கு கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கப்படுற பென்ஷன், நிதியுதவி தாண்டி அவங்களுக்கு சில பொதுவான சலுகைகளும் கிடைக்குது. அது என்னென்னா, ஓய்வு பெற்ற உயிரிழந்த இராணுவ வீரர்களின் குழந்தைங்க படிக்கிறதுக்கும் வேலை வாங்குறதுக்கும் முன்னுரிமை கிடைக்கும். அப்புறம் ரயில் டிக்கெட்டு, ஃப்ளைட் டிக்கெட்லாம் சில சிறப்பு சலுகைகள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி மிலிட்ரி கேண்டீனில் அவங்களோட குடும்பமும் கம்மியான ரேட்டில் பொருட்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில சலுகைகள்லாம் அவங்களுக்கு கிடைக்குது. இப்படி சலுகைகள் கிடைக்கிறத ஏதாவது குறைபாடு இருந்துச்சுன்னா அவங்களோட குடும்பம் வந்து ksb.gov.in அப்படிங்கிற வெப்சைட்லேயே அவங்களோட குறைகளை இங்கே தெரிவிச்சுக்கலாம். நாட்டுக்குள்ளே நாம் சுதந்திரமாக நிம்மதியாக இருக்கோம் அப்படின்னா, அங்கே நாட்டோட எல்லையில் இராணுவ வீரர்கள் கஷ்டப்பட்டு கண்முழிச்சு எதிரிகள்டிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுனால மட்டும்தான். ஸோ அவங்களோட தியாகத்தெல்லாம் உணர்ந்து நாம் இங்கே எப்பயுமே ஒற்றுமையாக இருக்கணும். அவங்களுக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் எப்பவும் ஆதரவாக இருக்கணும். உங்கள் வீட்டில் இல்லை உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலியில் உங்கள் ரிலேட்டிவில் கண்டிப்பாக யாராவது இராணுவத்தில் ஒருத்தராவது இருப்பாங்க. ஸோ அவங்க ஃபேமிலி எல்லாருக்கும் இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத அனுப்பி தெரியப்படுத்துங்க. மிக்க நன்றி. ஆடை மட்டும் வந்து வீடு சேரும்.